Hi friends, in this video, we will talk about the name of the video. So, if you have an application download pannalam, neenga paathirukka kodiya YouTube video ka right side la irukkura indha chinna arrow neenga click panninga, ungalku description la download panna link irukum, neenga adha download pannikalam. Poduvaave nama paatham appadina WhatsApp la seri, endha or application la seri, nama எழுத்து வடிவில் அனுப்புறத எழுத்து வடிவில் தான் அனுப்பணும், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறத வாய்ஸ் மெசேஜில் தான் அனுப்பணும். ஸோ வாய்ஸ் மெசேஜில் பேசுறத வந்து எழுத்து வடிவில் மாத்திக்க முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கப்பட்டு இருக்கல, வாய்ஸில் நம்ம பேசினா அதை எப்படி உங்க தாய்மொழி, அதாவது நீங்க பேசுறது தமிழ்நாட்டு இருக்கலாம், நீங்க பேசுறது மலையாளமா இருக்கலாம், நீங்க பேசுறது சிங்களமா இருக்கலாம், உங்களுடைய தாய்மொழியில உங்க வாயிலிருந்து பேசக்கூடிய வார்த்தைகளை அதை எப்படி எழுத்து வடிவில் நம்ம மொபைல மாத்திக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பாக்கிறோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இது. ஸோ இது வாட்ஸ்அப்ல மட்டும் கிடையாது, எல்லா அப்ளிகேஷனுக்கும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் உதவி தான் பண்ண முடியும். ஸோ உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து மாதிரி அப்படிதான் இருக்கும். ஸோ இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் எழுதி காமிக்கும், வேற இல்லை எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம பேசுறத அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கிலீஷ்ல மாறிக்கிட்டே இருக்கு, ஏன்னா இது டிஃபால்ட்டான லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களோட டெஸ்ட் சைஸ் வந்து நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமா நீங்க வந்து கூட்டி எவ்வளவு குறைச்சி வச்சுக்கலாம். நீங்க கூட்டி வச்சீங்க அப்படின்னா மொத்தமா ரொம்ப பெருசா மாறிடும், குறைச்சி வச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி செட்டிங்ஸ்ல வந்துகிட்டு உங்களுக்கு சேவ் திஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதிலே போட்டிருப்பாங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், அதாவது ஒவ்வொரு தடவை நம்ம பேசும்போதும் அந்த வார்த்தைகளை அது 3 நாளைக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க உங்களுக்கு தேவைப்படும் போது இங்க வந்து அப்பப்போ எடுத்துக்கலாம். நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் 3 நாளைக்கு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கும் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வேணும், அந்த சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதை வந்து ஆன் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா கீழே இங்கிலீஷ் அப்படின்றதா இருக்கும், அந்த இங்கிலீஷ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல எல்லா லாங்குவேஜுமே இதுல வந்து இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரபிக் லாங்குவேஜ்ல இருந்து எல்லா லாங்குவேஜ்லுமே இதுல இருக்கும். கீழே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு தெலுங்கு வேணா நீங்க தெலுங்கு மாத்திக்கலாம், மலையாளம் வேணா கூட நீங்க மலையாளம் மாத்திக்கலாம், சிங்கள வேணா கூட நீங்க ஸ்ரீலங்கா நண்பர்கள் வந்து சிங்களா கூட மாத்திக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் இது. சோ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் நம்ம மாத்திக்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா மாத்திக்கிட்டு நம்ம பேசுற வேர்ட்ஸ் எல்லாமே அதுல வந்து மாறிடும். இவ்வளவுதான் பண்ணணும், வேற இதுல எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம், எந்த ஒரு கஷ்டமும் இதுல கிடையாது. இப்படி மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு நாம பேசுற எல்லா பேச்சுமே இதுல எழுத்து வடிவில் மாறிக்கிட்டே இருக்கும். சோ உங்களுக்கு இதுல எவ்வளவு பேசணுமோ அந்த அளவுக்கு நீங்க பேசிக்கிட்டு, சோ அப்படியே லாங் பிரஸ் பண்ணி பிடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளவு காப்பி பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்க காப்பி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எங்க வேணுமோ நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னா நீங்க அப்படியே காப்பி பண்ணதை இங்க கொண்டு வந்து கரெக்டா பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல பேஸ்ட் ஆயிரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும், நீங்க இங்க பேசி அந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு எழுத்து வடிவில் வந்து அதை நீங்க ரொம்ப சுலபமா காப்பி பண்ணி இங்க கொண்டு வரது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றது நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. சோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அது. சோ இதுல இன்னொரு மெத்தடும் இருக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிபோர்டு நீங்க யூஸ் பண்ண நண்பர்களுக்கு அதுலேயே ஒரு மெத்தட் இருக்கு. ஜிபோர்டில் பாத்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன மைக் இருக்கும், அதை பயன்படுத்தி கூட நாம இப்படி கூட பண்ணிக்கலாம். ஆனா இதுல நம்ம பேசுறது வந்து கரெக்டா வராது, ஏன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம பேசணும்ல, இது கரெக்டா வரும். ஜிபோர்டில் வந்து நம்ம பேசுறது வந்து கரெக்டா வராது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது பாத்தீங்களா. அது யூஸ்ஃபுல்லான மெத்தட் எடுத்து சொல்லும்போது யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வருது. ஸோ இதனால நம்ம பேசுறது வந்து கரெக்டாகிட்ட வந்து ஜிபோர்டு வந்து கேப்சர் பண்ணிக்காது. ஆனால் இந்த அப்ளிகேஷன் அப்படி கிடையாது, ரொம்ப சுலபமாக நம்ம என்ன பேசுறோமோ வழக்கு மொழியில் பேசிட்டாலே போதும், அதை ரொம்ப சுலபமாட்டு பேசுறத அப்படியே நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ணி எழுத்து வடிவில் வந்துடும். அருமையான ஒரு மெத்தட் இது. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை ரொம்ப சேவ் பண்ணி நீங்கள் பேசுறத வேர்ட்ஸில் உங்களுக்கு எந்த மொழியில் வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம், அதை வந்து உங்கள் மொழியில் நீங்கள் மாற்றி அதை வேர்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அருமையான ட்ரிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா கண்டிப்பாக உங்களோட தெரியாத நண்பர்களும் தெரியப்படுத்துறது ஒரு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.